வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம கோபி மஞ்சூரியன் செய்ய போகலாம். பெரிய சைஸ் அளவுக்கு பூ எடுத்திருந்தேன். அந்த பெரிய சைஸ் பூல இருக்க இதெல்லாம் பிரிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சின்னதா நம்ம பிரிச்சு எடுத்துப்போம். இந்த மாதிரி எடுத்த பூவை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஹாட் பாட்டில்ல சால்ட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேகலாம் வைக்க வேண்டாம். வேக வச்சு எடுத்தா அந்த அளவுக்கு முறுமுறுன்னு வரமாட்டேங்குது. அதனால நம்ம வேக வைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஹாட் பாட்டில்ல நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க சால்ட் போட்டு. நல்லா அதுல இருக்க பூச்சிகள் கிருமிகள் இதெல்லாம் வந்து அழிஞ்சிரும். நம்ம வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி காலிஃபிளவர் எடுத்தாச்சு. பாருங்க நல்லா சுத்தமாயிருச்சு. இப்போ இந்த காலிஃபிளவரோட இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம். கார்ன்ஃபிளவர் மாவும் அரிசி மாவும் சம அளவில் எடுத்திருக்கேன். இதை இதோட சேர்க்கும் போது நல்லா முறுமுறுன்னு நமக்கு கிறிஸ்பியா கிடைக்கும். இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு 1/2 கப் அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிப்போம். பனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கும், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நல்லா கலர் கொடுக்குங்க, அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கும், மஞ்சள் தூள் கிருமி நாசினியாவும் இருக்கும் நமக்கு ரொம்ப நல்லது, அது 1 ஸ்பூன் அளவுக்கும் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம காலிஃபிளவரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இந்த லெமன் ஜூஸையும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிப்போம். எடுத்தோடனே தண்ணி மிக்ஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். மசாலாவும் நல்லா காலிஃபிளவரும் ஒன்னோட ஒன்று சூப்பராக மிக்ஸ் ஆயிருக்கு. பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ், ரொம்ப நேரம் வேண்டாம், 5 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சுட சுட முறுமுறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் பெரிய வடைசட்டியா எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் எண்ணெய் வந்து தெரிக்கும், அதனால பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க கொஞ்சம். அதில் நம்ம காலிஃபிளவரை பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். நல்லா வந்து அது முங்குற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க எண்ணெய். இப்போ காலிஃபிளவரை ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகி வருதுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ஃப்ரை ஆகி வருது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காலிஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக போட்டோம்னா இதுவாகிடும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துப்போம். இப்போ எல்லா காலிஃப்ளவருமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ண ஆயிலில் மேலோட்டமாக இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது மஞ்சூரியன் செய்யறதுக்கு. மேலோட்டமாக இருக்கிற எண்ணெய் எடுத்துட்டு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி எண்ணெயை வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா ஃப்ரை ஆகவும் பூண்டு வந்து 4 பல் 5 பல் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா புரிஞ்சு வரவும் நம்ம வெங்காயம் வந்து 2 வெங்காயம் பொடியை நறுக்கி எடுத்துருக்கோம், அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் வந்து பொடியை நறுக்கி எடுத்துருக்கோம். நல்லா பொடியை நறுக்கிடுங்க. பச்சை மிளகாயும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அது இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வேண்டியதுல ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்ப இதோட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, நல்லா கலர் கொடுக்கும் கோபி மஞ்சூரியனுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த டொமேட்டோ சாஸ் சேர்க்கும் போது நல்லா புளிப்பு தன்மையும் கிடைக்கும். நல்லா ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும்ல கோபி மஞ்சூரியன், அதே மாதிரியான டேஸ்ட் நமக்கு இதுல கிடைக்கும். இப்போ சாஸ் வெங்காயம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு, சாஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய நம்ம சூடான சூப்பரான கோபியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, உடஞ்சிராம பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதுல எல்லாமே வெந்தது தான், அதனால இப்ப இன்னொரு ஒன்று மிக்ஸ் ஆனதும் நம்ம இதை சர்வ் பண்ணலாம். வாவ், நம்ம சூப்பரான சுவையான டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல அப்படியே இருக்கக்கூடிய கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிருச்சு. பாருங்க, நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லயே வந்து சூப்பரா இருக்கு. இந்த கோபி மஞ்சூரியன் ரெசிபியை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கோபி மஞ்சூரியன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.